நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மன்னிச்சிருங்கய்யா, இப்படி திடீர்னு ஆர்டர் வரும்னு எதிர்பார்க்கலங்கய்யா. ஆர்டர்னா திடீர்னு தான்டா வரும்? வரேன்னு உனக்கு முன்கூட்டியே தந்தி அனுப்பிட்டா வரும்? மண்ணாங்கட்டி 1.5 லட்சம் ரூபாய் ஆர்டர்டா இது. ஓகே, ஆனா அந்த இன்ஜினியர் அடுத்தடுத்து அவன் கட்டுற எல்லா காம்ப்ளெக்ஸுக்கும் நம்மகிட்டே கல் வாங்குறேன்னு சொல்லியிருக்காண்டா. இப்ப வெடிக்கிறதுக்குள்ள குறைஞ்சது 10 லாரி லோடு அனுப்பணும். எப்படி அனுப்புவ? எப்படி அனுப்புவ? மன்னிச்சிருங்கய்யா. இங்க பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஊருக்குள்ள போய் எவனையாச்சும் கூட்டிட்டு வா, எம்புட்டு வேணாலும் பணம் தரேன். எனக்கு விடியறதுக்குள்ள 10 லோடு செங்கல் டெலிவரி ஆகணும். ஐயா, இப்ப போய் யாருங்கய்யா? எல்லாத்தையும் எங்கிட்ட கேளு. சார், 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 ஒரு நிமிஷம். என்ன தம்பி, யார் நீங்க? நீங்க பேசிட்டு இருந்த நான் கேட்டேன் சார், உங்களுக்கு ஏதோ எமர்ஜென்சின்னு தெரியுது. எனக்கும் எமர்ஜென்சியா கொஞ்சம் பணம் தேவைப்படுது. எனக்கு அந்த வேலையை கொடுங்க சார், நான் செய்யறேன். தம்பி, இது நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாதுப்பா. ரொம்ப கஷ்டமான வேலை. உன்னை பார்த்தா படிச்ச பையன் மாதிரி தெரியுது. உன்னால இது முடியாதுப்பா. சார், நான் முடியாதுன்னு நினைச்சிருந்தா உங்ககிட்ட வந்து பேசிருக்கவே மாட்டேன் சார். முடியும்னு நினைச்சனால்தான் சார் வந்தேன். என்னால் கண்டிப்பா முடியும் சார். சரிப்பா, லோடுக்கு 1000 ரூபாய் தரேன். எனக்கு வெடிக்கிறதுக்குள்ள குறைஞ்சது 10 லோடு வெளிய அனுப்பிச்சாகணும். சரிங்க சார். டேய், இவரை ஒத்தாசைக்கு வச்சுக்கிட்டு உடனே வேலையை மலமலன்னு ஆரம்பி. சரிங்கய்யா. தம்பி, நான் காலையில வருவேன், அதுக்குள்ள வேலையை முடிச்சிருந்தா தான் உனக்கு பணத்தை தருவேன். புரிஞ்சுதா? சரிங்க சார். ஹலோ. இப்படி சூழல் உண்டானு இங்க 1/2 ஹவர்ல இல்லுக்கு வஸ்தானு. பாஸ் நீங்க எப்படி பாஸ் இந்த வேலையெல்லாம் செய்வீங்க? மீனாட்சிக்காக பண்ணிதான் ப்ரோ ஆகணும். பாஸ் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இது ரொம்ப கஷ்டமான வேலை பாஸ். வாய்ப்புல இருக்க கஷ்டத்தை பாக்குறவன் வாழ்க்கையில தோத்துருவான் ப்ரோ. கஷ்டத்துல இருக்க ஒரு வாய்ப்பை மட்டும் பாக்குறவன் என்னைக்குமே ஜெயிப்பான். சூப்பர் பாஸ், வாங்க உடனே போய் வேலைய ஆரம்பிக்கலாம். நீ சும்மா வேடிக்கை மட்டும் பாரு, இது முழுக்க முழுக்க என் உழைப்புல சம்பாரிச்ச பணமா இருக்கணும். சரி ப்ரோ, நீ அப்படியே உட்காரு, வேலைய ஆரம்பிக்கணும். வாங்க தம்பி, போலாம். Thank you.
மீனாட்சி இந்தாமா. என்னன்ன காலி பாத்திரத்தை கொடுக்குறீங்க? என்னன்னு தெரியலம்மா, இன்னைக்கு மாடு கிட்ட நெருங்கவே விட மாட்டேங்குது. வெறிக்குது மீனாட்சி. என்னன்னு தெரியலம்மா. நம்ம செண்பகம் வெறிக்கிறாளா? ஆமாம்மா, யாரும் கிட்ட போக வேண்டாம். இன்னைக்கு பண்ணையில இருந்து பால் வாங்கிக்கிங்க. சரிண்ணா, நான் வரேம்மா. இன்னைக்கு ஏன் நாமளே ட்ரை பண்ணக்கூடாது? ஐடியா. மாடுகளுக்கும் மாட்டு உரிமையாளர்களுக்குமான தேசிய கீதம் இதோ போடுறேன். செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் எம்மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே நீ எடுக்கல. உங்களுக்குலாம் வர வர ரொம்ப ஏத்தமா போயிடுச்சுப்பா. போ, போய் அவனை வர சொல்லு. அது இல்லக்கா. நான் கூப்பிட்டேன்னு சொல்லி அவனை எழுப்பி கூட்டிட்டு வா. போ. அது வந்து என்ன? பாஸ் வீட்ல இல்ல. வீட்ல இல்லையா? எங்க ஜாகிங் போயிருக்கானா? இல்லக்கா, பாசும் நானும் ராத்திரில இருந்து வீட்ல இல்ல. அடப்பாவீங்களா? வீட்ல இல்லாம எங்கடா போனீங்க? சொல்லுடா, என்ன திருட்டு தானே பண்ணீங்க? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லிடு. அது வந்துக்கா செங்கல் சூழல. விடிய விடிய தண்ணி அடிச்சிருக்கீங்க அதானே? என்னடா இல்ல, அதான் உன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது. விடிய விடிய தூங்காமல இருந்திருக்கீங்க. இப்ப எங்கடா அவன் மட்டை ஆயிட்டானா? எல்லாம் உன்னால வந்தது. இனிமே அவனுக்கு வாங்கி குடிப்பியா? அக்கா குடிப்பியா? வாங்கி குடிப்பியா? வாங்கி குடிப்பியா? வாங்கி குடிப்பியா? அக்கா அக்கா வலிக்குதுக்கா, சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்கக்கா. ஒரு நிமிஷம் அக்கா, சொல்றது கேளுங்கக்கா. என்ன? நாங்க செங்கல் சூளைக்கு குடிக்கிறதுக்காக எல்லாம் போலக்கா, வேலை செய்யறதுக்காக போனோம். என்ன வேலை செய்ய போனீங்களா? புரியலையே, என்ன வேலை செய்ய போனீங்க? அக்கா, நீங்க பாட்டுக்கு பாஸ் கிட்ட உன் சொந்த உழைப்புல பட்டு செலவு வாங்கித்தான்னு சொல்லிட்டீங்க. அவரோட படிப்புக்கும் திறமைக்கும் இந்த ஊர்ல என்ன விளக்கா கிடைக்கும்? அதனால விடுறதுக்குள்ள பத்து லோடு செங்கல் அனுப்பிச்சிட்டா 10,000 ரூபாய் தரேன்னு அந்த முதலாளி சொன்னாரு. பாஸ் யோசிக்காம உடனே சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டா இருக்கா. என்னடா சொல்ற? விடிய விடிய தனியாளா எல்லா வழியும் பார்த்தாருக்கா. என்ன கூட கிட்ட நெருங்கவே விடலக்கா. ஏன் மீனாட்சிக்கு பட்டு புடவை வாங்குறதுக்காக வேலை செய்யறேன், இதுல முழுக்க முழுக்க என் உழைப்பு மட்டும்தான் இருக்கணும், உன்னோட ஹெல்ப் வேணான்னு என்னை உட்காந்து வேடிக்கை பார்க்க சொல்லிட்டாருக்கா. உங்களுக்கே தெரியும் செங்கல் சூழ வேலைனா எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு. கல்ல தூக்குறேன்னு 2 தடவை காலில் வேற போட்டுக்கிட்டாரு. அக்கா, பாஸ் ரொம்ப வசதியான வீட்டு பையன்க்கா. பிறந்ததுலேருந்தே அவர் இவ்வளோ கஷ்டமான வேலைலாம் பார்த்துருக்கவே மாட்டார்க்கா. ஆனால் அவர் அப்படி கஷ்டப்படுறத பார்க்குறப்ப எனக்கே மனசு தாங்கலக்கா. அதான்க்கா கிளம்பி வந்துட்டேன். அவர் கடைசியிலோடு அனுப்பிச்சிட்டு காசு வாங்கிட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டாரு.
உங்களை யாருடா இதெல்லாம் பண்ண சொன்னது? நீங்க தானக்கா உன் சொந்த உழைப்புல பட்டு போட வேணும்னு கேட்டீங்க. அதுக்கு பாஸ் உங்க மேல பைத்தியமா இருக்காருக்கா. உங்க மேல உசிரியே வச்சிருக்காரு. உங்களுக்காக இன்னும் என்ன வேணாலும் பண்ணுவாருக்கா. டீ சாப்பிண்ண. தேங்க்ஸ் தம்பி. நான் தானே உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீ மட்டும் எனக்கு உதவி செய்யலனா என் முதலாளி என்னை சுளுக்கு எடுத்துட்டு பாருண்ண. சூப்பர்ண்ணா நீ. நான் கூட நீ எங்க கண்ணு முடிச்சு வேலை செய்யறன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனா பட்டைய கிளப்பிட்டே நீ. எங்கண்ண சின்ன தம்பி ஆளையவே காணா? அவனா அவனுக்கு பொதுவாவே என் மேல பாசம் ரொம்ப அதிகம். அதனால ரொம்ப கஷ்டப்படுறேன்னு பார்க்க முடியாம வீட்டுக்கு போயிட்டான். ஆமா பார்த்தா பணக்கார வீட்டு பிள்ளை மாதிரி தெரியுது. உனக்கு எதுக்கு இந்த வேலை எல்லாம்? சும்மா தான் உழைச்சு சம்பாதிக்கணும்னு ஒரு சின்ன ஆசை. என்ன லவ்வா? அதானே பார்த்தேன், லவ் தான். இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பண்ண சொல்லும். அப்படியா? லவ் எவ்வளவுக்கு எவ்வளவு பைத்தியக்காரத்தனமா இருக்கோ அவ்வளவுக்கு அளவு சுத்தமா இருக்குன்னு அர்த்தம். பாரு பயங்கர தத்துவம்னா பேசுற. ஏன் இப்படி தத்துவமா பேசுறேன்னு தெரியுமாண்ணே? ஏன் நானும் இதே மாதிரி பைத்தியகாரத்தனமா நிறைய பண்ணிருக்கேனே. என்ன பைத்தியகாரத்தனமா நிறைய பண்ணவும் என் ஆளு பைத்தியம் நினைச்சு என்னை விட்டு ஓடி போயிட்டானே. சாரிப்பா. பரவாயில்ல உண்ணே, நீ டீ சாப்பிண்ண. அப்புறம் லவ் ஸ்டோரி பத்தி சொல்லு. அதை ஏன் கேட்குறனே? ஒரு நாலு வருஷம் லவ்னு அதை புரிஞ்சுக்காம போயிட்டா. ஐயா வர. வேலைக்காரையா நீ? 10 லோடு அனுப்ப முடியுமான்னு கேட்டேன், 12 லோடு அனுப்பிச்சு என்னையே அசத்தி போட்டியா நீ? ஆமாங்கய்யா, பாட்டி அசரமா வேலை பார்த்தாருங்கய்யா. ஆமா தம்பி, உன் பேர் என்னப்பா? சரவணங்க. என் குடியை காப்பாத்த அந்த முருகன் தான் உன்னை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கான். இன்ஜினியருக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. கல்லெல்லாம் டேமேஜே இல்லாமல் டெலிவரி ஆயிடுச்சுன்னு அவரோட எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் நம்மளையே கல் சப்ளை பண்ண சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷங்க. ஆமா தம்பி, நீங்கள் எந்த ஊர்? இங்கே தான் சார், கல்லடக்குறிச்சி. கல்லடக்குறிச்சியா? அங்கே யார் வீட்டில் இருக்க? தமிழ் சார் வீட்டில். ஆமா தமிழ். அவர் உனக்கு என்ன வேணும்? இல்லை சும்மா தெரிஞ்சவர் தான். அப்பா அதானே பார்த்தேன், தமிழ் வீட்டு பிள்ளைய போய் வேலை வாங்கிட்டோமேன்னு ஒரு நிமிஷம் பதறி போயிட்டேன். தம்பி 12 லோடு அனுப்பிச்சிருக்கீங்க. லோடுக்கு 1000 ரூபான்னு 12000த்தோட எக்ஸ்ட்ரா 3000 ரூபா சேர்த்து 15000 ரூபா இருக்கு. இந்தாங்க வாங்கிங்க. சார் எக்ஸ்ட்ரா எதுக்கு சார்? எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சிருக்கீங்கல்ல தம்பி, அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா காசு. வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்கண்ணே, வாங்கிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் நான் போய் இன்ஜினியரை பார்த்துட்டு வந்துடுறேன் தம்பி. சரிங்க. இதே மாதிரி எல்லா வேலையிலும் சின்சியரா இருங்க தம்பி. நல்லா வருவீங்க. நான் வரேன் தம்பி. நான் முதல் முதல்ல என் உடல் உழைப்பால சம்பாரிச்சது. சூப்பர்ண்ண, கிளப்புண்ண கிளப்புண்ண. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. மாணிக்கோ, நீ என் கூட கஷ்டப்பட்டல்ல, இந்தப்பா வாங்கிக்கோ. அண்ணே எனக்கு எதுக்குண்ணே? முதலாளி எனக்கு தனியா சம்பளம் தருவாருண்ணே, அது போதும்ண்ணே. நீ வச்சுக்கண்ணே. ஐயோ பரவாயில்ல, வச்சுக்கோப்பா. அண்ணே பணத்தை எடுத்து முதல் பர்சல வாங்கினேன், அந்த கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். தேங்க்ஸ் தம்பி. பரவாயில்ல இருக்கட்டும்ண்ணே. Thank you.
நினைச்சு இப்ப ஏன் அழுவுற? அம்மா நீ எப்படி இங்க வந்த? அந்த புரோக்கர் போட்டு கொடுத்துட்டானா? ஐயோ அழாத மீனாட்சி, எனக்கு ஒண்ணும் இல்ல சொல்றேன்ல, சும்மா மேல தூசி பட்டிருக்கு அவ்வளவுதான். பேசாதடா, கைய காட்டு. ஐயோ எனக்கு ஒண்ணும் இல்ல. கைய காட்டுங்கறல்ல. சொந்த உடைப்பால 15,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன். நூல் சாலையில என் பொண்டாட்டிக்கு பட்டு சாலையை என்னால வாங்கி தர முடியும். லவ் பண்ற இன்னும் உனக்கு தெரியலையா? எல்லாம் வந்துருச்சா? சீக்கிரமா வேலை பார்க்கணும், சும்மா மச மச நின்றுட்டு இருக்க கூடாது. அண்ணா 4-5 கம்பா எடுத்துவீங்க. என்னது இது லைட்டு? ரொம்ப பழசா இருக்கு. அது அப்படிதான் இருக்கும். ஐயோ, ஒரு ஆளு நான் இங்க இல்லைன்னா ஒரு வேலையும் நடக்காது. என்ன காத்து மட்டும்தான் வருது, பாட்டு கேக்குமா? கனெக்ஷன் கொடுத்தாதான் பாட்டு வரும். கனெக்ஷன் கொடுக்கணுமோ? புரியதா? காசு வாங்கல, அப்புறம் பகலா இருந்தா ராத்திரியா இருந்தானே? உன்ன லைட் போட சொன்னா போடணும், புரியுதா? என்ன முறைக்கிறான், கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ? சரி எஸ்கேப் ஆயிடலாம். சரி சரி, எல்லாம் நல்லா வேலையை பாருங்க. அண்ணனுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சு வந்து பாக்குறேன். இருந்துட்டு என்ன பேச்சு பேசுறான் பாரு. தாராளமா தொடும்பா. இது கல்யாண வீடா இல்ல கருமாதி வீடான்னு நிச்சயத்தனைக்கு தானே தெரியும்.
ஆமா, திடீர்னு அழைய வந்தாலியா? இப்ப இங்க எதுக்கு வந்திருக்கான் பரிசு? நிச்சயத்துல நாம பண்ண போற கழகத்துக்கு ஒரு சின்ன ஒத்திய பாக்கத்தான. ஒவ்வொரு நொடியும் பயத்துல கிடந்து சாகணும். அப்ப இந்த சரவணம் பயலுக்கு பூச்சாண்டி கட்டி பயமுறுத்த வந்திருக்கு சொல்லு. ஏன் பர்ஸ், வீட்டுல ஒரு பயலும் இருக்க மாதிரி தெரியலையே. சரியா விசாரிச்சாலா? விசாரிச்சுடுங்க ஐயா, தமிழையா உள்ளதான் இருக்காரு. தமிழ் ஐயாவா? நான் இங்க நிக்கிறேன்னு சொல்லி போய் வர சொல்லல அவர. சரிங்க ஐயா, அவரு வந்துட்டாருங்க. அன்பரசு,